ஹலோ, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ். டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஆன் போயட்டிக் ஃபார்ம்ஸ் ஃபாலோட் பை போயட்டிக் டிவைசஸ். நம்ம போயட்டிக் ஃபார்ம்ஸ் என்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, பேசிக்காக நம்ம ஒரு போயட்டிக் போயட்ரின்னா நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்டில் இந்த போயம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு போயட்ரி டைப்பை தான் இருக்கும். அப்போ அதனுடைய ஆரிஜினை பற்றி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஜென்ரல் க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியும். அப்போ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வி ஆர் கோயிங் டு சி வாட் ஆர் த டூ இம்பார்ட்டண்ட் போயட்டிக் ஃபார்ம்ஸ். ஒன் இஸ் நேரேட்டிவ் போயட்ரி, அதர் ஒன் இஸ் லிரிக் போயட்ரி. அதனுடைய ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிகின் வித் நரேட்டிவ் போயம். நரேட்டிவ் போயம் அப்படின்னாவே அங்கே நரேட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. நரேட்னா ஜஸ்ட் டு சே, ஒரு இன்சிடெண்ட்டை நமக்கு சொல்வதாக அமைவது. வெறும் இன்சிடெண்ட்டை மட்டும்தான், டு சே அபவுட் அ ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறது, அதுக்கு தாண்டி வேறு விஷயம் இல்லை. இட்ஸ் பியூர்லி நரேட்டிவ். ஓகே, ஒரு தகவலை நமக்கு சொல்வது, நடந்த ஒரு விஷயத்தை. பாருங்கள், இட் இஸ் அ லாங்கர் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி. நரேட்டிவ் ஃபார்ம் இஸ் அ வெரி லாங் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி அண்ட் இட் டெல்ஸ் அன் என்டையர் ஸ்டோரி அண்ட் இட் ஃபாலோஸ் த ஸ்ட்ரக்சர் நரேட்டட் பை அரிஸ்டாட்டில். என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளாட்டில் ஓகே அந்த பிளாட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கிளியராக இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் அ பிகினிங், மிடில், எண்ட். இந்த மூன்று விஷயங்கள் அதில் பக்காவாக இருக்கும் ஒரு நரேட்டிவ் போயமில். ஓகே, அதில் நம்ம அரிஸ்டாட்டில் சொன்ன மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். தெர் வில் பி அ ஃபுல்லி டெவலப்டு ஸ்டோரி, கேரக்டர், பிளாட், கான்ஃப்ளிக்ட், ரெசல்யூஷன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பக்கா பிளாட். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் தி ஈவெண்ட். திருப்பியும் அதை அழுத்தி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய நரேட்டிவ் போயம்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்டில் இருக்குது. ஓகே, நார்மலி நீங்கள் இந்த நரேட்டிவ் எதுக்கு சார் சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ்ட் க்வெஷ்சன் வரும். இந்த பர்டிகுலர் போயத்தை யார், ஹூஸ் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ப்ரெசன்டெட், ஃப்ரம் விச் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் ப்ரெசன்டெட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹியர் இட் இஸ் ஒன்லி ஒன் நரேட்டர். நிறைய மல்டிபிள் நரேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நார்மலி இட் இஸ் அ ஸ்பீக்கர் ஹூ நரேட்ஸ் அ ஸ்டோரி. ஓகே, இதுக்குள்ளார தான் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பேலட் ஃபார்ம்லாம் வரப்போகுது. சரி, சம் ஆஃப் த நேரட்டிவ் போயம்ஸ் என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தேவோட யூஸ்டு பிளாங்க் வேர்ட்ஸ், தட் இஸ் அயாம்பிக் பென்டாமீட்டர் வித் நோ ரைம்ஸ், அன்ரைம்டு அயாம்பிக். ஓகே, அன்ரைம்டு அயாம்பிக் பென்டாமீட்டர், ஐ பிஎம் அப்படின்னு நான் ஷார்ட் ஃபார்ம் போடுறேன். அன் ரைம் டயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா ரைம்ஸே இருக்காது, அந்த மாதிரி ஒரு அயாம்பிக் பென்டாமீட்டர். எனக்கு தெரியுது சார் என்ன சார் அந்த அயாம்பிக் பென்டாமீட்டர், கவலைப்படாதீங்க. பிஃபோர் வி க்ளோஸ் திஸ் வீடியோ, யூ வில் ஆல்சோ கெட் டு நோ வாட் ஆர் த ஃபேமஸ் மீட்டரிக்கல் லைன்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் லிட்ரேச்சர். ஏன் அப்படின்னா, நம்ம நரேட்டிவ் போயம்ஸ் படிக்கும் பொழுதே உள்ள வி ஹவ் டு ஸ்டடி வாட் ஆர் த மீட்டர்ஸ் ஆல்சோ. ஓகே, சும்மா ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ தெரிஞ்சால் போதும். ஏன் அப்படின்னா, நான் அது என்னன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு மனப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கெட் டு நோ இட். ஓகே, நவ் வாட் இஸ் த ஃபார்மல் ரைம் ஸ்கீம். இதில் ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கும். என்ன ஃபார்மல் ரைம் ஸ்கீம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நரேட்டிவ் போயம்னா ஏபிசிபி அப்படிங்கிற ரைம் ஸ்கீம் இருக்கும். ஃபஸ்ட் லைன் வந்து லாஸ்ட் வேர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்தது இப்படி, அடுத்தது இப்படி, அதுக்கு அடுத்தது அப்படி. ஸோ தெர் வில் பி ஆல்டர்னேட்டிங் ரைம்ஸ், வி கால் இட் அஸ் ஆல்டர்னேட்டிங் ரைம்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லைனுடைய லாஸ்ட் வேர்டும் செகண்ட் லைனுடைய லாஸ்ட் வேர்டும் தே ஹாவ் டு ரைம். திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல், ஐ ஃபாலோஸ் த ரூல். ரைம்ஸ்க்கு டைம் தேவை. நவ் இந்த நரேட்டிவ் போயம்ஸ் எங்கே இருந்தது சார் வந்தது, எங்கே ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஆரிஜினேட்டட் வித் த ஆரல் ட்ரெடிஷன், வாய்மொழியாக இது கம்யூனிகேட் பண்ணப்பட்டது. அப்போ ஓரல் ட்ரெடிஷனில் வருது. அண்ட் இதில் என்ன எலமெண்ட் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ரெப்படிஷன் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க, ரைம் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. எதுக்காக ரைம் அண்ட் ரெப்படிஷன் அப்படின்னும் இங்கே படிச்சுட்டு போயிடலாம். போயட்டிக் டிவைசஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரைம் அண்ட் ரெப்படிஷன் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஒரு வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறது, லைன்ஸை ரிப்பீட் பண்ணுறது, அல்லது ஒரு ரைம் மியூசிக்கல் குவாலிட்டிக்காக ஒரு ரைம். ஓகே, பாபா பிளாக் ஷீப் ஹாவ் யூ எனி வுல்
எஸ் சார் த்ரீ பேக்ஸ் ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, டு ஈஸி, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அ ரீடர் டு மெமரைஸ் இட், டு ரிசைட் இட் அண்ட் டு ஹேண்ட் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரீக் போயட் ஹோமா, அவர் வந்து ரெண்டு எபிக் எழுதியிருக்கிறார். எபிக் ஆல்சோ இஸ் அ நரேட்டிவ் போயம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இனிஷியலாக அது வந்து இட் வாஸ் ஹேண்டட் ஓவர் அஸ் அ நரேஷன், ஓரல் டேலாக இருந்தது தான், பின்னாடி இட் வாஸ் ரிட்டன் டவுன். ஸோ வி வில் கம் டு நோ அபவுட் இட். அண்ட் வேறு என்ன சார் நரேட்டிவ் போயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் ஜாஃப்ரி சாசர்ஸ் கேண்டபரி டேல் ஹாவ் திஸ் நரேட்டிவ் குவாலிட்டி. இட் ஹேஸ் திஸ் நரேட்டிவ் குவாலிட்டி. வெறும் டேட்டா கொடுக்குற மாதிரி அங்கே ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸுக்கு வேலையே இல்லை. Okay, narrative poem has no and nothing to do with feelings of the character, only story, no feelings, okay, no focus on emotions. Adu vandu vera onnu pinnadi varudhu, let's wait for it. Okay, what focuses on feelings and emotions adin sonningana adu lyric poetry. Narrative poetry la only action. Now, what are the different types of narrative poetry? Narrative poems, என்னென்னலாம் இருக்குது, நிறைய narrative types அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first narrative poem, this is a narrative type. Okay, narrative type. Narrative poetனுடைய ஒரு type தான் epic poem. Okay, அதில் ரொம்ப ஃபேமஸான யார் அப்படின்னா, இட் இஸ் ஹோமா, the Greek man. Okay, who wrote Iliad, Odyssey. Okay, enna why epic was written, why was it written in epic form, why was it written in narrative form abina, it should be easy to be recited, easier recite pannanum. Appo adanude language enna va irukum, epic ode language, idha pathi oru periya detailed video varudhu, don't worry, ena namakku nariya epic poems irukku. Okay, Milton udaya Paradise Lost book 9 namakku prescribe panni irukranga. அந்த மாதிரி நிறைய எபிக் எலமெண்ட்ஸ் உள்ள போயம் இருக்குது, அதனால் எபிக்குடைய எலமெண்ட்ஸை பற்றி ஒரு தனி வீடியோ இருக்கும். நான் அதோட இன்னொரு ஏதாவது ஒரு பொயட்டிக் ஃபார்மை போட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, த லாங்குவேஜ் இஸ் ஹைலி எலிவேட்டட் லாங்குவேஜ் அண்ட் இட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆர் எ லெஜெண்ட். யாரோ ஒரு பெரிய ஒரு கேரக்டர் அல்லது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோமர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஈலியட்ல என்ன பண்ணியிருக்காரு, லாங் பேசஞ்சர்ஸ் இஸ் கிவன் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அபவுட் ஷிப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நரேட்டிவ் போயம், திஸ் இஸ் அ டைப் ஆஃப் நரேட்டிவ் போயம், என்ன, பேலட். ஓகே, ஐ புட் நரேட்டிவ் போயம் ஆஸ் என்பி, ஸோ தட் இட் பி ஈஸி, எழுதுறதுக்கு இடம் இருக்காது. ஓகே, வாட் இஸ் பேலட், பேலட் இஸ் அ நரேட்டிவ் ஃபார்ம், இட் டெல்ஸ் அ ஸ்டோரி. ஓகே, பேலட் அப்படிங்கிறது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆரிஜினேட்டட் சம்வேர் இன் ஃப்ரான்ஸ். எதுக்காக அப்படின்னா, இது போயம் ஹேஸ் டு பி செட் டு மியூசிக் அண்ட் இன்டென்டட் ஃபார் டான்ஸிங். ஓகே, பாலே டான்ஸ்னு சொல்லுவாங்க, இப்போ பாலே டான்ஸ் கேம் ஃப்ரம் பேலட் போயட்ரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மீட்டர், ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், நேரட்டிவ் போயம்னாவே அதுக்கு வந்து ஏதோ ரிஜிடான ரூல்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க பாலேயில். என்ன பாலேயில் என்ன மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலி தே யூஸ் அயாம்பிக் டெட்ரா மீட்டர். இப்போ அயாம்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, அயாம்பு அப்படின்னா ஒரு ஃபூட்டு, ஒரு ஃபூட்டுனா ஒரு ரெண்டு சிலபிள் உள்ள ஒரு வேர்டு, ஒரு சிலபிள், ரெண்டு சிலபிள், மூணு சிலபிள், அதெல்லாம் சிலபிள்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது, அதில் விஷயங்கள் இருக்குது, நம்ம அந்த பக்கமும் வருவோம். இந்த கட்டாயம் எக்ஸாமுக்கு நம்ம அப்படியே நமக்கு நான் 1 month இருக்குது, அதனால் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடலாம். ஐ ஆம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ டூ வேர்ட் ஸ்ட்ரக்சர் வித் டூ சிலபிள், அதில் ஒன் இஸ் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், அன்ஸ்ட்ரெஸ்னா யூ சிம்பிள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லாண்டிங் சிம்பிள் இருக்கும். அப்போ இந்த செகண்ட் பார்ட்டை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராய்க், strive, seek, find, not, yield. Okay, two. Okay, to strive, to find, to seek, not to yield. பாருங்க,
This is a famous closing line of Lord Alfred Tennyson's Ulysses. Ulysses அப்படின்னு ஒரு போயம் இருக்குது, அதில் க்ளோசிங் லைன் பார்த்தீங்கன்னா, டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட், நாட் டு ஈல்டு அப்படின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட் மட்டும் ட் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லாமல், லுக் அட் ஸ்ட்ரைவ், சீக், ஃபைண்ட், நாட், ஈல்டு, எல்லா டூவும் அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த சிலபிள், that particular segment will not be stressed, that's called iam. ana inge pathingena inda namba ballet la enna irukum, iambic tetrameter, and vera enna meter use panirupanga, iambic trimeter. This is very very important for ballet stanza. namakitta enna poems ballet la irukku appdinu neenga comment section la podunga, ungalku therinjirukum. Okay, now coming to another type of narrative poem, ரொம்ப ஃபேமஸான லெஜெண்ட், ஆர்த்தூரியன் ரொமான்ஸ். ஓகே, ஆர்த்தூரியன் ரொமான்சஸ் ஆர் வெரி ஃபேமஸ் இன் இங்கிலீஷ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஏன் அப்படின்னா, சாசர் டைம்லேருந்து ஒரு ஸ்டோரி வந்து, இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஓரலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆர்த்தூரியன் ரொமான்ஸ். அண்ட் ஆர்த்தூரியன் ரொமான்ஸ் யாரை பற்றி அப்படின்னா, இட் இஸ் அபவுட் கிங் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் ரவுண்ட் டேபிள் நைட்ஸ். அவர் ஒரு 12 நைட்ஸ் இருந்தாங்க, அவங்கள பற்றி. நார்மலாக நம்ம ஆர்த்தரை பற்றி என்ன சார் தெரியணும், ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேரி குயின் இருக்குது, இந்த ஃபேரி குயின் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆர்த்தூரியன் ரொமான்ஸ். நம்ம நார்மலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ், தட் திஸ் ஆர்த்தர் இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர், பட் ஆர்த்தூரியன் ரொமான்ஸ் ஹஸ் பீன் வெரி பாப்புலர். ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் கினிவா, அப்புறம் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள், அண்ட் ஆர்த்தர்ஸ் சர்ச் ஃபார் த ஹோலி கிரெயில். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தாமஸ் மேலோரி அப்படிங்கிற ஒரு வர்க் இருக்கும், பின்னாடி லார்ட் டென்னிசன் நீங்கள் படிச்சிங்கனாலும், ஹீ வில் பி யூஸிங் கிங் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் ரவுண்ட் டேபிள் நைட்ஸ் இன் அ போயம். ரைட், நவ் மூவிங் டு த நெக்ஸ்ட் மேஜர் டைப் ஆஃப் போயம். அப்போ நரேட்டிவ் போயம் பார்த்துட்டோம், நரேட்டிவ்குள்ளார எபிக் இருந்தது, அப்புறம் பேலட் இருந்தது, அதுக்குள்ளார அப்புறம் ஆர்த்தூரியன் ரொமான்ஸ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஈவெண்ட்ஸ். நவ் கம்மிங் டு லிரிக் போயம். லிரிக் போயம் என்ன அப்படின்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் இமோஷன், இட் ஃபோக்கஸஸ் ஆன் இமோஷன். அப்போ நிறைய போயம்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, நிறைய போயம்ஸ் வந்து என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படின்னா, ஒன்லி இமோஷன்ஸ். அப்போ நம்ம அரிஸ்டாட்டில் பேசும் பொழுதே, ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் த டாமினன்ஸ் ஆஃப் லிரிக் போயம். க்ரீஸில் லிரிக் போயம்ஸ் எப்படி டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போயட்டிக்ஸில் சொல்லியிருக்கிறார். நவ் வாட் இஸ் அ லிரிக் போயம், வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நார்மலி லிரிக் போயம்ஸ் ஆர் ஷார்ட்டா, அப்போ நேரட்டிவ் போயம்ஸ் அப்படின்னா தே ஆர் கம்பேரிட்டிவ்லி லிட்டில் லாங்கர், தென் தே ஆர் emotionally expressive poem, and these lyrics have a song like quality and normally narrated in first person. Okay, appa edha pathi id explore pannom appadina, it focuses on the emotions of the speaker, the speaker oda emotions. சரி சார், இது எல்லாம் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, நரேட்டிவாக இருந்தாலும் சரி லிரிக்காக இருந்தாலும், தே ஆரிஜினேட்டட் இன் த க்ரீக் லிட்ரேச்சர். அண்ட் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் லிரிக் போயம் இஸ் நார்மலி அக்கம்பனிட் பை மியூசிக். என்ன மியூசிக்? லிரிக், லயர், லயர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது தே பி யூஸிங் சம்திங் கால்ட் அ ஹார்ப். ஓகே, த மியூசிக் ஆஃப் த ஹார்ப் ஆர் த லயர் அதை யூஸ் பண்ணுவாங்க. நவ் மூவிங் ஆன் டு த ஆரிஜின். என்ன ஆரிஜினை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேர் டிட் லிரிக் போயட்ரி ஆரிஜினேட். லிரிக் போயட்ரி ஆரிஜினேட்டட் இன் க்ரீஸ்ன்னு சொல்லிட்டோம். இதை பற்றி நமக்கு ரொம்ப அதிகமாக பேசினவர் யார் அப்படின்னா, இட்ஸ் அ க்ரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில். அண்ட் அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா, இன் ஹிஸ் புக் போயட்டிக்ஸ், ஓகே, ஓப்பனிங் சாப்டர்ஸ்லே, சாரி, போயட்டிக்ஸ் ஓப்பனிங் சாப்டர், ஓப்பனிங் சாப்டரில் என்ன சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, போயட்ரியை மூன்று விதமாக பிரிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, லிரிக், ட்ரமாட்டிக் அண்ட் எபிக் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எபிக் வந்து நரேட்டிவ் வந்துருச்சு, ட்ரமாட்டிக் போயட்ரி அப்படின்னா ட்ராமா, ட்ரமாட்டிக் போயசி, தென்
நம்ம லிரிக்கை வந்து ப்ரிடாமினாக சொல்லியிருக்காரு. அண்ட் லிரிக் போயம்ஸ் எப்பொழுதுமே இட் இஸ் மியூசிக்கல் அக்கம்பனிட் பை லயர். இது நமக்கு தேவைப்படும், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கிரீக் போயட்ஸில் யார் ஃபேமஸ் லிரிசிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிண்டார். ஓகே, த கிரீக் போயட் பிண்டார் இஸ் அ ஃபேமஸ் லிரிக் ரைட்டர். பிண்டார் பின்னாடி ஓடும் வரும், சார் ஓடு தானே பிண்டார் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடு இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் லிரிக். ஓகே, அது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஓட் பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் பிலாங்ஸ் டு லிரிக் கேட்டகரி. லிரிக் அப்படின்னா அதுதான் அம்பர்லா டேர்ம், அதுக்குள்ளே சின்ன சின்ன சப்டிவிஷன்ஸ் இருக்க போகுது. ஓகே, அப்போ கிரீக்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, ரோமன்ஸ் தே பரோவ்ட் இட். ஓகே, அண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே தே யூஸ்டு இட் டு பி ரிசைட்டட் நாட் டு பி சங். அப்போ லிரிக் நார்மலாக என்ன பண்ணுவாங்களாம், லிரிக் போயிட்ரி வில் ஆல்வேஸ் பி சங், பாடப்படும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ரோமன்ஸ், அதை ரிசைட்டெல்லாம் மாற்றிட்டாங்க. அண்ட் லிரிக் கேம் டு இங்கிலாந்து நிறையா டியூரிங் ரெனைசான்ஸ். என்ன டைப் ஆஃப் போயிட்ரி விச் வாஸ் பாப்புலர் அப்படின்னா லிரிக். அப்போ ரெனைசான்ஸ் லிட்ரேச்சரில் மேஜரானது எது, என்ன டைப் ஆஃப் போயமாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி லிரிக் ரெனைசான்ஸ். அப்புறம் 16th செஞ்சுரியில் லிரிக்கை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது வில்லியம் ஷேக்ஸ்பியர். அண்ட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலராக 17th செஞ்சுரியில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. இதை அதிகமாக யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக் அண்ட் த ரொமான்டிக் ரைட்டர்ஸ். ஓகே, ரொமான்டிக் ரைட்டர்ஸ். ஓகே, ரொமான்டிக் ரைட்டர்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணாங்க, லிரிக் தான் யூஸ் பண்ணாங்க. வேர்ட்ஸ் வித் இஸ் நோன் ஃபார் இஸ் லிரிக் போயட்ரி. நவ் கம்மிங் டு த மாடர்ன் ரைட்டர்ஸ். மாடர்ன் ரைட்டர்ஸில் யார் லிரிக் அதிகமாக யூஸ் பண்ணால் அப்படின்னா எஸ்ரா பவுண்ட், டிஎஸ் ஏலியட் அண்ட் வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ். இவங்க மூணு பேருமே லிரிக் போயட்ரி ரொம்ப அதிகமாக எழுதியிருக்காங்க. நவ் வாட் ஆர் த காமன்லி யூஸ்டு மீட்டர்ஸ், இதுதான் நமக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க, மீட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுட் அப்படின்னா இட் இஸ் ஃபுட் மீட்டர். ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுட் அப்படின்னா பேசிக்கலி இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிலபிள்ஸ். ஓகே, ஃபுட் அப்படின்னா ஒரு சின்ன மேபி இட் வில் பி கம்போஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 சிலபிள்ஸ். ஓகே, அதுதான் ஒரு ஃபுட்டு. 3 சிலபிளாக இருக்கலாம், 4 சிலபிளாக இருக்கலாம். நமக்கு ஃபேமஸ் டைப் ஆஃப் மீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டர் அப்படின்னா இந்த ஃபுட்டை வந்து ஒரு லைனில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இப்போ ஒன்று மட்டும் வச்சிங்கன்னா இட்ஸ் கால்டு மோனோமீட்டர், ரெண்டு வச்சிங்கன்னா டைமீட்டர், 3 ஃபுட்டு, ஒரு ஃபுட்டு வந்து மோனோமீட்டர், அதில் வந்து 2 சிலபிள். ஓகே, அது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே சிலபிள் இருந்துச்சுன்னா மோனோமீட்டர், ரெண்டு வச்சுன்னா டை சிலபிள், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், ட்ரைமீட்டர், அப்புறம் டெட்ராமீட்டர், அப்புறம் பென்டாமீட்டர் அப்படின்னு 5 வரும். 5 செட்டு ஒரு லைனில், 5 செட் அப்படின்னா 10 சிலபிள் இருக்கும். பென்டாமீட்டர்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நவ் ஐ ஆம் அப்படின்னா இட் இஸ் அ 2 சிலபிள் ஃபுட். 2 சிலபிள் இருக்கும் ஒரே வார்த்தையில், 2 சிலபிள் ஒரே வார்த்தை 2 சிலபிளாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, இட் இஸ் அ 2 சிலபிள் ஃபுட் வித் ஸ்ட்ரெஸ் ஆன். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எப்பொழுதுமே சிம்பிள் வந்து இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன். அப்போ இங்கே ஸ்லாண்டிங் லைன் இருக்கும், இது வந்து அன்ஸ்ட்ரெஸ்டை வந்து யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அயாம்பிக் மீட்டா அப்படின்னா இட் இஸ் 2 சிலபிள் வேர்ட். அந்த 2 சிலபிள் வேர்டில் ஃபஸ்ட்டு சிலபிள் அன்ஸ்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அதுக்கு தான் என்ன அப்படின்னா டு சீக் அப்படின்ருக்கு. அப்போ சீக் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்த 2ங்கிறத அன்ஸ்ட்ரெஸ். ஓகே, ஓகே, திஸ் இஸ் ஐஆம் ரொம்ப ஃபேமஸான மீட்டா, ஐஆம்பிக் ஃபுட்டு அப்படிமாங்க. இதை மட்டும் தனியாக சொன்னோம்னா ஃபுட்டு. இந்த மாதிரி ஒரு 5 செட்டை நம்ம அப்படியே வரிசையாக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மீட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மோஸ்ட் காமன் யூஸ்டு லிரிக் ஃபார்ம் இன் இங்கிலீஷ் போயட்ரி. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஐஆம்பிக் பென்டா மீட்டா. அப்போ சார் சானெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சானெட் இஸ் ஆல்சோ அ லிரிக் ஃபார்ம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா த ரித்தம் கிரியேட்டட், த மியூசிக் கிரியேட்டட் இஸ் சிமிலர் டு தேட் ஆஃப் அ ஹார்ட் பீட். லப் டப் டப் டப்
லப் அப்படிங்கிறது அன்ஸ்ட்ரெஸ்டு, டப் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்டு சிலபல். ஏன்னா அதை கொஞ்சம் சவுண்ட் லவுடராக வாசிப்போம். திஸ் இஸ் த ஃபேமஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, டும் 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 அப்படின்னா அது வந்து நமக்கு தமிழில். ஓகே, ஹியர் இட் இஸ் த மியூசிக், தும் 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 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் சிலபிள் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ட், த செகண்ட் சிலபிள் இஸ் ஸ்ட்ரெஸ். இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹார்ட் பீட் லைக் மியூசிக், ட ட ட ட ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அன்ஸ்ட்ரெஸ்ட் ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்ட். த செகண்ட் மீட்டர் ரொம்ப ஃபேமஸான மீட்டர் அப்படின்னா இதனுடைய ரிவர்ஸ், ஐஆம்புடைய ரிவர்ஸ். என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிலபிளை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, செகண்ட் சிலபிள் வில் பி அன்ஸ்ட்ரெஸ்ட். ஓகே, தும் 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 த தும் த தும் த தும் த அப்படின்னு சொல்கிறது. அப்போ தும் த. ஓகே, ஸோ ஐ ஆம் ட்ரோக்காயிக் மீட்டர். ட்ரோக்காயிக் மீட்டர் நமக்கு ஒரு சில போயம்ஸில், ப்ரிஸ்கிரைப் போயம்ஸில் இருக்குது. ட்ரோக்காயிக் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்வர்ஸ் ஆஃப் அயாம்பிக் மீட்டர். அதை ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட் ஷுட் பி அ லாங் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை அ ஷார்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். வெரி குட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தேடி பாருங்கள். ஒருவேளை முடியலைன்னா நமக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் அப்ரோப்ரேஷன் ஐ ட்ரை டு கிவ் யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பைரிக் மீட்டர். பைரிக் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் பைரிக் அப்படின்னா, டூ அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஓகே, தட் இஸ் கால்ட் பைரிக் அப்படின்னா, ரெண்டு சிலபிளும் ஒரு வேர்டில் ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே அன்ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணும். இதுதான் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதை நார்மலாக அதிகமாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, டிப்ராக் அப்படிங்கிறது தான் அதுக்கு இன்னொரு பேர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபுல் போயத்துக்கு வர முடியாது, பட் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் போயட்ரி. ஓகே, அதனுடைய ஃபார்முலா பாருங்கள், ததும் ததும். ஓகே, நாட் ஆல் போயட்ஸ் அக்ரி வித் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பைரிக் மீட்டர். இந்த பைரிக் மீட்டர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, எட்கர் அலன் போ அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் போயட் இருக்காரு. அந்த போயட் இஸ் நோன் ஃபார் ரைட்டிங் ரித்தமிக் போயட்ரி, ரைம் போயட்ரி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிறதே இல்லை, இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபைரிக் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக நெகேட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா ஃபைரிக் அதிகமாக இருக்காது. பட் லார்ட் ஆல்ஃப்ரெட் டென்னிசன், ஓகே, த மோஸ்ட் பேட்ரியாட்டிக் போயட் ஆஃப் த விக்டோரியன் ஏஜ், அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய போயம் இன் மெமோரியம் விட் இஸ் இன் எலிஜி, அந்த எலிஜியில் என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபைரிக் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 18th சென்ச்சுரி விக்டோரியன் போயட், த மோஸ்ட் பேட்ரியாட்டிக் மேன் இன் விக்டோரியன் ஏஜ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனபெஸ்டிக் மீட்டர். வாட் இஸ் அன் அனபெஸ்டிக் மீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் சிம்பிள், டூ ஷார்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை ஒன் லாங் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அப்போ மூணு சிலபிள் உள்ள ஒரு வேர்டு. ஏன் அதில் எத்தனை சிலபிள் இருக்கணும், தட் ஷுட் பி த்ரீ சிலபிள்ஸ். அண்ட் அந்த த்ரீ சிலபிள்ஸில் என்ன இருக்கணும், தட் ஷுட் பி டூ ஷார்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். இது ரெண்டுமே ஷார்ட்டு, ரெண்டுமே அன்ஸ்ட்ரெஸ்ட் ஃபாலோட் பை ஒன் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு. எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் இஸ் நோன் டு பி யூஸிங் திஸ் இன் ஹிஸ் காமெடி. ஓகே, காமெடிஸில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, காமிக் போயிட்ரியில் அதிகமாக வரக்கூடியது. ஓகே, என்னது, இட் இஸ் அனபெஸ்டிக் மீட்டர். அடுத்தது டாக்டிலிக் மீட்டர். வாட் இஸ் டாக்டிலிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ லாங் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை டூ ஷார்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், தும் தாதா அப்படின்னு வரும். ஸோ அப்படி மூணு போட்டுக்கோங்க, ஒரே வேர்டில் மூணு சிலபிள் இருக்கணும். அந்த மூணு சிலபிளில் என்ன இருக்கணும், லாங் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் சிம்பிள் ஃபாலோட் பை டூ அன்ஸ்ட்ரெஸ்ட், தும் தாதா அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் த இன்வர்ஸ், இட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் அனபெஸ்ட் மீட்டர்.
அண்ட் யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் என்ன போயத்தில் அப்படின்னா அது லாஸ்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு போயத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. மூவிங் ஆன் டு த லாஸ்ட் ஒன் இன் த செக்ஷன் என்ன அப்படின்னா தேர் இஸ் சம்திங் கால்டு ஸ்பாண்டி ஸ்பாண்டி ஆர் ஸ்பாண்டாயிக் ஃபூட். வாட் இஸ் எ ஸ்பாண்டாயிக் ஃபூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ லாங் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஓகே, ரெண்டுமே லாங் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ஓகே, ரெண்டுமே லாங் ஸ்ட்ரெஸ்ட். இதை யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா Shakespeare in the play Troilus and Cressida, which was a reworking of Chaucer's Troilus and Cressida. Okay, so I think you have learned something out of this video today. Wait for more videos in the course of the day. Okay, all the very best teachers, and நமக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்ட் லெட் மீ கிவ் யூ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நியூ பேட்ச்சுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோ லிங்கில் இருக்குது. தோஸ் ஹூ விஷ் டு ஜாயின் கேன் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஜாயின் த டெஸ்ட் பேட்ச் குரூப் அண்ட் பெனிஃபிட். தேங்க்யூ.